ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹாரா அட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சேமியா பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். பால், சர்க்கரை, பாயச சேமியா, ஜவ்வரிசி, நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய். இப்போ ஒரு கடாய் வச்சிடலாம். அந்த கடாயில் வந்து ஃபஸ்ட்டு நெய் கொஞ்சம் விற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வறுக்க வேண்டியதை வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துட்டு அப்புறம் சேமியாவை வறுக்க போகிறோம். இப்போ எப்போவுமே பாயசத்துக்கு முந்திரி கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி திராட்சையை நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம். கலர் மாறினேமே ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா கருகிரும். இந்த கலருக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம், போதும். இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ பிளேட்டில் மாற்றி வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அதே கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் விட்டுட்டு நம்ம சேமியாவை வறுத்தெடுக்க போகிறோம். முந்திரி திராட்சை வறுத்து வச்சிட்டோம். இப்போ அதே கடாயில் இன்னி கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு சேமியா வந்து கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் வறக்கலாம். ஏன்னா இப்படி வறுத்து போட்டோம்னா கொஞ்சம் நல்லா சேமியா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பாயசத்துக்கு. அதனால் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா திடீர் நல்லா கரிஞ்சிடும், இந்த அளவுக்கு ஆனால் போதும். இப்போ சேமியாவை வறுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஜவ்வரிசி வேக வைக்க போகிறோம். நல்லா தண்ணி வச்சுக்கலாம், தண்ணி கொதிச்சுன்னு ஜவ்வரிசி போட்டுக்கலாம். அது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம சேமியாவே வேக போட்டுடலாம். ஜவ்வரிசி வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஜவ்வரிசி ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே வேகும். அதனால் வந்து அதை ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். சேமியா சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் அதனால் அதை வந்து அப்புறம் வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஏலக்காய் தட்டி வச்சுக்கலாம். ஏலக்காய் அப்படி போட்டால் நல்லா இருக்காது. தட்டி வச்சுட்டு அந்த உள்ளே இருக்கிற ஏலக்காயெலாம் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சேமியா வேக வச்சிட்டோம். அந்த வேக வச்ச சேமியாவே போட்டுக்கலாம். இப்போ பாலை வந்து நம்ம நல்லா தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கோம். அதனால் அந்த பாலை போட்டனையுமே சேமியா போட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சர்க்கரை நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ ஜவ்வரிசி வேக வச்சுட்டோம், அதையே போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து கலக்கி ஒரு 3-4 மினிட்ஸ் வச்சா போதும். ஏன்னா நம்ம எல்லாமே வெந்துருச்சு, நல்லா கொதிச்சிடும் 3-4 மினிட்ஸில். இப்போ நமக்கு பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கடைசியாக நம்ம வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் பாயசத்துக்கு. இப்படி விடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும். எல்லாமே ரெடி ஆனோன்னே பாலை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதே பால் பாயசம் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பால் பாயசம் கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, அது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.